இந்த முறை நாம் பார்க்க போகிறது தோப்பு கரணம். அற்புதமான ஒரு உலக மருத்துவங்க. இந்த தோப்பு கரணங்கிறது சாதாரணமாக எல்லோரும் தோப்பு கரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைங்க, இந்த இடகலையாக கூடிய சூரிய கலையும் சந்திரகலையாக இருக்கக்கூடிய கலையும் இந்த இடகலையும் வலகலையும் சேர்ந்து நாம் இப்படி நீவுகிற போது என்னாகுது அப்படின்னா, நம்மளுடைய வாசி யோகம் சுழுமுனையில் வந்து நிற்குமாமா சித்தர்கள் சொன்னது. அதாவது சூரிய கலை கையெடுத்து சந்திரக்கலையிலையும் சந்திரக்கலை கையெடுத்து சூரிய கலையிலையும் இப்படி மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறப்ப இந்த மூளை பவர் நல்லாகுது. அது மட்டும் இல்லை, மருத்துவ ரீதியாக சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டால் மட்டும் வலது பக்கம் கைகால் வராது, வலது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டால் இடது பக்கம் கைகால் வராது. அதாவது பக்கவாதம், சன்னி, இழுவை, வலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படியோ இந்த நோய்களில் யாரோ ஒருத்தவங்க சிக்கியிருக்கிறாங்க, இதை தேடி நிறையா பேர் அலைகிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க முதல்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி எது அப்படின்னா தோப்பு கரணம் தாங்க. சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இடது மூளை பாதிக்கப்பட்டால் வலது கைகால் வராது என்றும், வலது மூளை பாதிக்கப்பட்டால் இடது கைகால் வராது என்று மருத்துவ அறிக்கை கூறுகிறது. இதை தெரிந்தோ தெரியாமலோ நமது மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காயலையும் சொல்லும்போது இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மூளை வேலை செய்து, இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவில் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம காதை பிடிச்சி தான் போடுறோம், ஆனால் பேர் என்ன வச்சுருக்கிறாங்க பாருங்கள், பிரெயின் யோகா. அந்த பிரெயின் யோகா என்ன பண்ணுது, அப்போ மூளையை வந்து புத்துணர்ச்சி பண்ணுது. அப்போ வாதம் வராத அளவுக்கு, சன்னி வராத அளவுக்கு, வலிப்பு நோய். இன்றைக்கி ஏகமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் பிக்ஸ் வருது அப்படின்னு எங்கள்கிட்டயே ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எளிய முறை பயிற்சியாக இதை வந்து சொல்லி கொடுக்குறோம். முதல்ல வந்து நீங்கள் காதை பிடிச்சி தோப்பு கரணம் போடுங்க. இது ஒரு நல்ல மருத்துவ குணம் உழந்தது. இதை பார்க்குற ஆசிரிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை நாம் குழந்தைகளுக்கு சொத்து மட்டும் சேர்த்து கொடுத்தா போதாதுங்க, நல்ல ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு 9 முறை, அதாவது 9 முறை இப்படி காதை பிடிச்சி இப்படி நீவி விடணும். 9 முறை இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி 9 முறை காதை நீவி விட்டுட்டு உட்காந்து எந்திரிக்கணும். அது எத்தனை முறை, 9 முறை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 முறை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 கொட்டு, 1, 2, 3. ஏன் இந்த 9 முறையை சொல்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 48 போடலாம், 108 போடலாம், அது அவங்கவுங்க திறமையை பொறுத்து. இந்த 9 முறை போடுகிற போது நமது துவாரங்கள் 9 இருக்குது, எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த லாக் 9 இடத்துல, சிலருக்கு காதில் அடைப்பு இருக்குங்க, சிலர் மூக்கில் அடைப்பு இருக்கும், சிலருக்கு வந்து மல பிரச்சனையில் அடைப்பு இருக்கும், சிலருக்கு வந்து வாயில் வந்து ஒரு கெட்ட நாத்தம் வரும். இப்படி 9 துவார, கண்ணில் சிலருக்கு வந்து பூளை வரும். இப்படி 9 துவாரத்திலையும் இருக்கக்கூடிய அழுக்கோ அல்லது அடைப்போ இந்த 9 முறை உக்காந்து நம்மளுடைய தோப்பு கரணம் போடும்போது நீங்கிருது. அது மட்டும் இல்லை, ஏன் கணபதி வந்து கையை இப்படி வச்சிட்ருக்கிறாருன்னா, அதுலேயும் வாசி யோக தத்துவம் தாங்க அடங்கியிருக்குது. அவரும் சுழுமுனையில் தான் ஓட்டுறாரு மூச்சை. அந்த கையை இப்படி விட்டுட்டா எல்லா மூச்சும் அந்தளுடைய கரங்களால் வெளியேறிடும். அந்த கையை மடித்து அந்த கையில் ஒரு கலசத்தை வச்சுருக்கிறாங்க, அதுக்கு பேர் அமிர்த கலசம். இந்த சூரிய கலை சந்திரக்கலை ஓடாமல் சுழுமுனையில் இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை எடுத்து கலசமாக வச்சால் மரணம் இல்லை, பெருவாழ்வு வாழலான்னு வள்ளலாரும் சொல்கிறார். இதனுடைய சூட்சும ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கிறதில்ல, தெரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் தோப்பு கரணங்கிறது ஒரு உலக மருத்துவத்தில் உன்னதமான மருத்துவம். குழந்தைகளும் செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, தோப்பு கரணம் போட்டோன்னே ரொம்ப டயர்டாக இருக்குது, தொப்பை முட்டுது, வயிறு வலிக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் அல்ல, நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா தினந்தோறும் ஒரு 50 தடவை போடலாம், 20 தடவை போடலாம், முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மூச்சு வாங்கும். நீங்கள் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தோப்பு கரணம் போட்டிங்கன்னா மூச்சு வாங்கும். எத்தனை நாளைக்கு, 4 நாளைக்கு வாங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கெட்ட காற்று வேவ்ஸ் புதுசாக ரொம்ப நாளாக பண்ணாத உடலை வேலை வாங்குறோம் அப்படி வரும். நம்ம பயந்துக்கிட்டு ஐயோ அப்பா தோப்பு கரணம் போட்டால் மூச்சு வாங்குதே அப்படின்னு விடுறோம். அப்படி இல்லை, 4 நாளைக்கு மூச்சு வாங்கும், 5வது நாள்லேருந்து
வராது. அது மட்டும் நீங்கள் வெறுங்காலில் நின்று இப்படி எட்டு வடிவத்தில் காலை பின்னி இப்படி ஆப்போசிட்டாக கையை வச்சு இப்படி போடுறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த மூச்சு காற்று எங்கெங்கே இருக்கோ அடப்பு அதெல்லாம் நீங்குதுங்க. இன்னொரு சூட்சும ரகசியம் சொல்லணும் அப்படின்னா, இந்த காது வந்து மனிதன் உள்ளுறுப்புகள் மாதிரியே வெளி உறுப்புகளில் சிக்னல் கொடுக்குதாமா, மருத்துவ ஆய்வு அறிக்கை சொல்லுது. உடல் உறுப்புகள் என்னெல்லாம் உள்ளே இருக்கோ அதெல்லாம் வெளியிலையும் இருக்குமாமா. அந்த வகையில் பார்த்தப்ப கிட்னி, அந்த கிட்னி வந்து மனிதனுடைய காது வடிவத்தில் இருக்குது, இது மருத்துவ அறிக்கை. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய கிட்னியில் கல் இருக்குது, அல்லது வந்து அடப்பு இருக்குது, அல்லது ஸ்டோன் இருக்குது, அல்லது வலி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல கேட்டது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய காதை பிடித்து நீவி விட்டாலோ தோப்பு கரணம் போட்டாலோ கிட்னி நல்லா வேலை செய்யுங்க. இப்படி இயற்கை நமக்கு சூச்சகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், சூட்சும ரகசியம்தான் இந்த தோப்பு கரணம். எல்லாரும் பின்பற்றி வாழ வேண்டும். வாழ்க வையல்.